சேயா சே நம்ம கிட்ட வரவை அம்மாவும் அம்மாயி செஞ்சுட்டாங்க கிட்டத்தட்ட 1, 2, 3 மூணு டைப் செஞ்சுக்கிறாங்க தெரியுதான்னு பாருங்க பாஷாவோட பால் காபு சாப்பிட்டேன் உங்களுக்கு என்ன ஸ்வீட் ரொம்ப ஸ்பெஷலாக பிடிக்கும்னு மறக்காம சொல்லுங்க வணக்கம் மக்களே எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஸோ என்னடா அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை ஸோ நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு நைட் நான் கிளம்புறேன் ஸோ மாமியார் வீட்டுக்கு இன்றைக்கி போவேன் ஸோ பாட்டி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா மாட்டுக்கு வந்து சீம்பிள்ளெல்லாம் அங்கே இருக்குது ஸோ அந்த பக்கம் காட்டில் வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டாங்க ஸோ நம்ம கட்டுத்தர வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் தீபாவளிக்கு போக முடியும் ஓ நீ அப்படி வரியா கீதா வந்து நேற்று கிளம்பிட்டாங்க ஸோ அம்மா வந்து இன்றைக்கி காலையில் தான் போனாங்க அம்மா வந்து அம்மா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க கீதா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ பாட்டியெல்லாம் வந்து நாளைக்கு முறுக்கு சுருக்கு லட்டுலாம் முடிக்கிறதுக்கு அத்தை வருவாங்க ஸோ சின்னத்தை வருவாங்க ஸோ அதனால் விறகுலாம் மழையில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு வந்து எடுத்து வச்சுட்டுக்கிறாங்க கேஸு இருக்குதுங்க இருந்தாலும் அவங்க வந்து விறகுல தான் செய்வாங்க சரி நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன் கம்ஃபர்டபுள் ஸோ ஓகே அதனால் அவங்க இது பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ ஓகே மக்கள் நான் போய் இப்போ காட்டில் போய் சீம்பிள்ட்டு வர போகிறோம் வாங்க சிம்பிள் இல்லை பில்லிட்டு வர போகிறோம் ஸோ அடுத்த வச்சுட்டு நம்ம வேலை முடிஞ்சது கிட்டத்தட்ட எல்லா வேலையும் மீதியெல்லாம் தாத்தாவும் பாட்டி பார்த்துக்குவாங்க சும்மா நம்ம சப்போர்ட் பண்ணால் போதும் ஸோ அவங்க இருக்கிற பிரச்சனை இல்லை அவங்க இல்லாததுப்போ ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ அதை எடுத்து வச்சுட்டு எனக்கு வேலை முடிஞ்சுது ஸோ இப்போ மழை காலம் காட்டி ரொம்ப அப்படி நதனதான கட்டுத்தறையில் இருக்குது கட்டுத்தறையில் பார்த்தாவே பயங்கரமாக இருக்குது ஸோ சாலையும் கட்டி நம்மளுக்கு மாடு கொண்டு கட்டி வச்சுருவோம் இல்லைன்னா ரொம்ப நிதாக இருக்குது தப்பி சரி பாய் நான் போயிட்டுறேன் ஊருக்கு ஓகேவா சம்மந்தம் இங்கேயே இருக்கணும் யாராச்சும் வந்தாங்கன்னா உழைக்கணும் ஓகேவா ஸோ எப்பவுமே வச்சிடலாம் ஸோ அங்கே இங்கே ஓடிட்டு இருப்பான் தாத்தா வந்துட்டு இருக்கிறாரு தாத்தா காமிக்கிற மாதிரி தாத்தாவை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துருப்பீங்க ஸோ மாடம் கட்டி வச்சுட்டு வந்துருக்கிறாரு ஈவினிங் போய் வந்துட்டு வந்துடுவார் ஸோ இங்கே ஒரு மூணு கத்த இந்த தன்னந்தோப்புக்குள்ளே தான் இருக்குது ஸோ பாட்டி வந்து அரைச்சி வச்சுருக்கிறாங்க ஸோ அரைச்சிட்டு தான் நான் போய் எட்டு வந்து வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு மாமா பசங்களுக்கு வந்து பட்டாசு வாங்கி வச்சுருக்கிறேன் ஸோ சின்ன வயசுலேருந்து பட்டாசுலாம் அம்மா அதிகமாக அடிக்கணும் சொல்லுவாங்க ஸோ அதுக்குள்ள நீ ட்ரெஸ் எடுத்துக்கோ வேறு ஏதாச்சும் பொருள் வாங்கி சொல்லுவாங்க ஸோ நான் வந்து சரி இப்போது வேலைக்கு போகிறேன் கட்டி நான் மாமா பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அதிகமாகலாம் வாங்கலை ஸோ அதெல்லாம் கொண்டு நான் கொடுத்துட்டு மாமா ரெண்டு மாமா வீட்டு கொடுத்துட்டு நான் எடுத்துகிட்டு நான் நேர் வந்து ஆர்எஸ் போகிறோம் இந்த மாமி வீட்டு கிளம்பிடுவேன் 2 மினிட்ஸ் பில்லு எங்கேன்னு தெரியலையே பில்லு பிடிப்போம் கண்டுபிடிப்போம் ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருது ஸோ இதில் அந்தளவுக்கு உங்களுக்கு பச்சை பசங்களுக்கு கட்டி ஸோ ஒரு மூணு கத்தை இருக்குது கொஞ்சம் மூணு சமையல் பிள்ளை கொண்டு நான் போட்டு குளிச்சுட்டு கிளம்பலாம் ஓகே மக்களே இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம் ஸோ மாமா ரெண்டு மாமா வீட்டுக்கு நம்ம வந்து பட்டாசில் எடுத்தாச்சு ஸோ நானும் இப்போ பயணம் பண்ணி வச்சிட்டேன் ஸோ நீ போய் பாட்டிகிட்ட தாத்தாட்டிலாம் சொல்லிவிட்டு ஸோ நம்ம இப்போ கிளம்பலாம் சேயா சரி நம்ம போய்ட்டு வரவை ஐயன்னு சொல்லிடுங்க அப்பா வந்தால் சொல்லிடுங்க பாய் ஸோ ஓகே மக்களே பாட்டி வந்து இப்போ கிளம்பி சொல்லிட்டாங்க ஸோ பாட்டிகிட்டு சொல்லியாச்சு நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ வாங்க மக்களே நேர் நம்ம நீ மாமா வீட்டுக்கு போகிறோம் ரெண்டு மாமா வீட்டுக்கு ஸோ ஒன்று நெசினூர் ஸோ இன்னொன்று வெள்ளோடு மக்கள் கிளம்பியாட்டோம் நேர் நம்ம கொண்டு போய் இனி மாமா வீட்டில் கொடுத்துட்டு வர வேண்டியதுதான் ஓகே மக்களே மாமா வீட்டுக்கு வந்து இப்போ பட்டாசு கொடுத்தாச்சு ஸோ அடுத்து மாமா வீட்டுக்கு கிளம்புவேன் அப்படின்னு இங்கே தான் இருக்கிறாரு நான் கூட மாமா வீட்டில் கொடுத்துட்டு வந்து நான் கீதை நைட்டு வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் ஸோ மாமா வீட்டில் இருக்கிற பட்டாசை ஒரு சாம்பிள் பார்க்க போகிறோம் ஸோ அந்த நானும் அப்படின்னு தான் அம்மையில் உள்ள இருக்கிறோம் ஸோ வெளியே இப்போ சங்க சக்கரவுக்கு போகிறோம் ம் நெய்வி எப்படி பட்டாசு வெடிச்சது எப்படி வெடிச்சது எப்படி அப்படி வெடிச்சதா ம் எப்படி வந்துச்சு
ஓகே மக்களே, நம்ம ஒரு வழியாக நைட் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி ஸோ ஃபாஸ்ட் கொண்டு வர வந்துட்டோம். இது ரெண்டாவது மாமா வீடு. ஸோ மாமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வேலையை வந்துட்டு அங்கே இருந்தாங்க. ஸோ வீடியோ தெரியுதுன்னு தெரில. ஸோ இந்த வீடு வேலையாயிடுச்சு. ஸோ எல்லாம் இங்கே வந்துடுவாங்க, சமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ சமையல் பண்ணுறதுனால என்ன சமையல் போடுறான்னு பார்க்கலாம். ஏற்கனவே மாமாவெல்லாம் வாங்கி வச்சுருப்பாரு நினைக்கிறேன், முறுக்கு குலோப் ஜாமுன்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. அப்போ இருக்கிறது கண்ணு கூசு ஃப்ளாஷ் போட்டு ஸோ அம்மா ஏற்கனவே வந்துட்டாங்க. ஸோ இவங்க எங்கள் அம்மாயி, சின்ன வயசுலேருந்து எல்லாம் இங்கே தான் நான் வளர்ந்தது. வர்றவன் போகிறவன் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஸ்கூல். ஸோ மாமா வந்து ஸ்வீட் பாக்ஸில் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். வாங்க மக்கள், ஸ்வீட் என்ன இருக்குது பார்க்கலாமா? ஓகே மக்கள், முறுக்கு அம்மாவும் அம்மாயும் செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 1, 2, 3 மூணு டைப் செஞ்சுக்கிறாங்க, தெரியுதான்னு பாருங்க. பட்டை முறுக்கு, குச்சி முறுக்கு, இப்போ ரவுண்டு முறுக்கு மூணு செஞ்சுக்கிறாங்க. வேறு லெவலுக்கு டேஸ்ட்டு. ஃபஸ்ட் வீட்டுக்கு போனேன், அது வந்து கீதாவோட தாய் மாமா வீடு, இது வந்து என்னோட தாய் மாமா வீடு. ஸோ இப்போ வந்து மாமியார் வீட்டுக்கு நான் வந்து முறுக்கெல்லாம் கொண்டு போக போகிறேன். ஏன்னா அவங்க வந்து சின்னதாக கடை வச்சுக்கிறாங்க, துணி கடை. சேல்ஸ் பார்த்துட்டு நைட்டு தான் வருவாங்க 9 மணிக்கு மேலே. ஸோ நாளைக்கு தான் வந்து அவங்க பலகாரமும் செய்வாங்க. அதனால் டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போக போகிறோம் நைட்டு. நைட்டு அங்கே கொண்டு போய் வெளியே முடிச்சுட்டு தீபாவளி போகிறதுக்கு மாமியார் வீட்டுக்கு போகிறது, மாமா வீட்டு பட்டாசு கொடுக்குற இந்த வீடியோ முடிஞ்சிடும். நாளைக்கு தீபாவளி கொண்டாடுறது, அடுத்த வீடியோ வரும். இந்த நைட் இந்த வீடியோ இப்போ இன்னைக்கு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில் வட சுருளா பார்த்துடா எங்கள் அப்பா. உங்களுக்கு என்ன ஸ்வீட் ரொம்ப ஸ்பெஷலா பிடிக்கும் மறக்காம சொல்லுங்க. பால்கோவா ஐட்டம் செம டேஸ்ட். இந்த மாதிரி விசேஷ நாட்கள் ஸ்வீட்னாவே என்ன, இப்போ சாப்பிட்றலாம் நிறையா, பசி எடுக்காது, சளி பிடிச்சிரு, வயிறு ஒரு மாதிரி கும்பல இருக்கு. சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய சாப்பிடவே தெரியல, கொஞ்சம் பெருசாக அதிகமாக சாப்பிட முடிகிறது இல்லை, ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகும். ஆனால் சாப்பிடாமல் இருக்க முடியல. ஸ்வீட் சாப்பிட்டா ரொம்ப நாக்க சொல்லட்டும். பக்கத்தில் இப்படி முறுக்கு வச்சுட்டு கொஞ்சம் கடிச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும், தகட்டாது, ஃபுல்லாக சாப்பிட்டே இருக்கலாம். ஏதோ ஒரு ஏதோ சாப்பிட தெரிய மாட்டேது. பாசை டேஸ்ட் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டு. ஆனால் என்ன தான் ஸ்வீட் சாப்பிடலாம், இந்த முறுக்கு தான் அல்டிமேட்டாக சாப்பிட்டா தான் நமக்கு வந்து ஒரு திருப்தி. தீபாவளி ஆமாம். குலோப் ஜாமுன் செஞ்சிட்டிங்களா நாளைக்கு? ஸோ குலோப் ஜாமுன் மட்டும் நாளைக்கு. அப்புறம் நாளைக்கு ஒரு கோழி ஒன்று பிடிச்சிடுவாங்க. ஓகே மகளே, இப்போ வந்துட்டோம், பட்டாசம் கொடுத்துட்டோம், ஸ்வீட்டு சாப்பிட்டோம், காரம் சாப்பிட்டோம். ஒரு சங்க சக்கரமும் ஒரு குஷமான பழத்து தான் போச்சு, நல்லா இருக்காது. வாங்க நெக்ஸ்ட்டு அதை பார்ப்போம். சோகம் மக்களே, டெஸ்டிங் சும்மா தீபாவளிக்கு முன்னாள் பத்தே போறோம். எல்லாம் கிட்டு கிட்ட நில்லுங்க. ஓகே மக்களே, ரொம்ப ஹாப்பி. நல்லா அச்சி அம்மாயி மாமா எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. ஸோ குழந்தைகளுக்கு கொஞ்சம் பட்டாசு வச்சிருக்குது, அவங்க ஊருக்கு போயிட்டு வந்து வெடிப்பாங்க. நாளைக்கு வந்துடுவாங்க அவங்க அம்மா வீட்டிலேருந்து. ஸோ ஓகே மக்களே, அம்மா வீட்டிலேருந்து விடைபெற்று நேர் நான் மாமனார் மாமி வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ ஓகே, அப்சிட்டிருந்து விடைபெற்றோம். அம்மா வீட்டு இருந்து பாய் மாயா போயிட்டு வரேன். சரிம்மா, பாய் 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 எல்லாத்துக்கும். பாய் 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 பாய். சரி, நேர் நம்ம அங்கே போயிட்டு நைட் ஆயிடுச்சு, இப்போ மணி கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம போனால் தான் இன்றைக்கி கரெக்டாக இருக்குது, சனிக்கிழமை நைட் அங்கே போய் சேர்றதுக்கு. ஓகே மக்களே, பாய். ஹாய் மக்களே,
மணி சரியாக இப்போ 11:30. ஸோ மாமனார் மாமியார் கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க, பையன் அங்கே இருக்கிறாங்க, கீதா அங்கே இருக்கிறாங்க. ஸோ வீடு நீக்க முடியல, சாவி மாற்றி கொடுத்துட்டாங்க. தூக்க தள்ளுது, இன்றைக்கி நல்லா தூங்கினதான் காலையில் எழுந்துச்சிது. செலிப்ரேட் பண்ண முடியும், சாவி வந்துடுமா? தெரியல, ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணால் வந்துடுமா? சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஆல் இஸ் வெல். இப்பொழுது சனிக்கிழமை இரவு 11:30. ஸோ வீட்டுக்குள் போக முடியாத நிலைமை. இல்லை ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஓகே மக்களே, ஒரு வழியா ஓப்பன் பண்ணியாச்சு. சரி உள்ளே போய் நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ சனிக்கிழமை வீடியோ இத்துடன் முடிவடைகிறது. ஸோ நாளை தீபாவளி என்று வீடியோ ஆரம்பிக்கும். The next day.